இன்றைக்கி நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கூட ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைப்பிடி அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையாக எடுத்துக்கோங்க மல்லி இலையும் போட்டுட்டு நாலே நாலு சின்ன வெங்காயத்தை நீங்கள் தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அப்படி கால் இஞ்சி அளவு இஞ்சியும் ஒரே ஒரு பல் பூண்டு இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பத்தே பத்து மிளகு சேர்த்துக்கலாம் பிரெட் ஆம்லேட் கூடுதல் சுவை தரும் எழுபது பர்சன்டேஜ் அரைச்சி எடுத்துக்கோங்க அல்லது இடித்து எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மசாலாவை இந்த முட்டையில் நம்ம சேர்த்து சேர்த்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சி வைக்காத பால் உங்கள்கிட்ட காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அஞ்சு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க நாலு ப்ரெட் பீஸ் முழுசாகவும் ஒரு ப்ரெட் பீஸ் நாலு பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க அல்லது நெய் விட்டுக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரெட்டை முக்கி முக்கி நீங்கள் போட்டுக்கோங்க நாலு ப்ரெட்டு சென்டரில் போட்டுக்கோங்க நடுவில் போட்டுருங்க நாலு பிரட்டையும் முட்டையில் முக்கி நாலு பிரட்டையும் நடுவில் போட்டுட்டு சின்ன சின்ன பீஸை வந்து நீங்கள் அதையும் முக்கி ரெண்டு பிரெட்டுக்கும் சென்டரில் போட்டுட்டு பாருங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட் நல்லா ரவுண்டாக கிடைக்கும் இப்போ மீதம் உள்ளதாக இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி விட்டுறணும் அந்த நடுவில் சென்டரில் ஊற்றிடுங்க அவ்வளவே தான் இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஐந்து நிமிடங்கள் வேக வச்சுக்கலாம் ஐந்து நிமிடங்கள் கழித்து நம்ம தோசை தவால எண்ணெய் தடவிட்டு இதை இப்போ இது மாதிரி மேலே போட்டு கவுத்தி விட்டுக்கோங்க கவுத்தி விட்டுட்டிங்கன்னா தவாக்கு வந்துடும் இப்போ மூன்று நிமிடங்கள் வேக வச்சுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு அருமையாக ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் காட்டமாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் கா கொஞ்சம் நீங்கள் மிளகாவையும் பெப்பரையும் குறச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு கூட நம்ம போட்டு விடலாம் மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ப்ரெட் ஆம்லேட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பெரியவங்களுக்குனால் நம்ம கூட ஒரு மிளகாவும் கொஞ்சம் பெப்பரும் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ